எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மணனின் பக்தி எப்படிப்பட்டது அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ லக்ஷ்மணர் சீதாதேவி அனைவரும் ராமாயண போர் முடிந்து அயோத்திக்கு திரும்பினார்கள் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது அதன் பிறகு ஸ்ரீ ராமபிரானை பார்த்து ஆசி வழங்க அகஸ்திய முனிவர் அயோத்திக்கு வருகை தந்தார் ஸ்ரீராமபிரான் அவரை வரவேற்று இருக்கையில் உட்கார வைத்தார் உபச்சாரம் செய்தார் அகத்தியர் மாமுனிவர் சபையில் அமர்ந்ததும் இராவணவதம் பற்றி பேசலானார்கள் அப்போது ஸ்ரீராமர் நிகழ்த்திய ராவண வதம் பற்றி பேச ஆரம்பித்தார்கள் அப்போது அகஸ்தியர் சொன்னார் ராவண கும்பகர்ண வதத்தை விட லக்ஷ்மணன் இராவணன் மகன் மேகநாதனை வதைத்ததே ஒரு மிகப்பெரிய வீரச்செயல் வீர செயல் அதை கேட்டதும் சபையினர் ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஸ்ரீராமர் ஏதும் அறியாதவர் போல் சுவாமி எதை வைத்து லக்ஷ்மணரின் வீர செயலை பாராட்டுகிறீர்கள் மேகநாதன் அவ்வளவு சக்தி உள்ளவனா என்று கேட்டார் என்ன ராமா ஏதும் அறியாதவன் போல் கேட்கிறாயே லக்ஷ்மணனின் பெருமையை என் வாயாலேயே கூற வேண்டும் என்றுதானே இப்படி அறியாதவன் போல் கேட்கிறாய் சரி ராமா நானே அந்த கதையை சொல்கிறேன் சபையோர்களே ராவணன் மகன் மேகநாதன் தேவலோக மன்னனான இந்திரனுடன் போர் புரிந்து அவரை வென்றான் பிறகு இந்திரனை சிறையில் அடைத்து வைத்தான் நான்முக கடவுளான பிரம்மா இந்திரனை விடுவிக்குமாறு கூறினார் இந்திரனை விடுவிக்க வேண்டுமென்றால் தாங்கள் எனக்கு மூன்று வரங்கள் தர வேண்டும் என்று நிபந்தனை வைத்தான் மேகநாதன் உடனே பிரம்மா அந்த மூன்று நிபந்தனைகளை விதித்தார் அந்த மூன்று நிபந்தனைகள் என்னவென்றால் பதினாலு ஆண்டுகள் உணவு உண்ணாதவனும் அதே பதினாலு ஆண்டுகள் ஒரு நொடி கூட உறங்காது இருப்பவனும் அதே பதினாலு ஆண்டுகள் எந்த ஒரு பெண் முகத்தையும் ஏறெடுத்து பார்க்காது இருப்பவன் எவனோ அவனால் மட்டுமே எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று பிரம்மாவிடம் மூன்று வரங்களை கேட்டான் பிரம்மாவும் அதற்கு ஒத்துக்கொண்டு இந்திரனை விடுவிக்குமாறு சொன்னார் மேகநாதனும் இந்திரனை விடுவித்தான் மேகநாதன் இந்திரனை வென்றதால் அவனை இந்திரஜித் என்று அழைத்தார்கள் இப்படிப்பட்ட மேகநாதனை வதம் செய்த பெருமை லக்ஷ்மணனையே சேரும் என்று கதையை கூறி முடித்தார் அகஸ்திய மாமுனிவர் அதற்கு ஸ்ரீ ராமபிரான் சுவாமி லக்ஷ்மணன் என்னுடன் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் இருந்தபோது அவன் எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்கவில்லை என்பதை நான் அறிவேன் ஆனால் உணவும் உறக்கமும் இல்லாமல் எப்படி இருந்திருப்பான் என்ற கேள்வி எழுப்பினார் அதற்கு அகஸ்தியர் அனைத்தும் உனக்கு தெரியும் உன் கேள்விக்கான விடையை லக்ஷ்மணனிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி லக்ஷ்மணனை அழைத்து வர சொன்னார் சபைக்கு வந்தார் லக்ஷ்மணன் சபையோரை வணங்கினார் பின்னர் அகத்தியர் ஸ்ரீ ராமரின் கேள்விகளை லக்ஷ்மணனிடம் கேட்டார் லக்ஷ்மணா நீ ராமரோடு வனவாசம் இருந்தபோது எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமையும் உணவு உண்ணாமையும் உறக்கம் கொள்ளாமலும் இருந்தாய் அது எப்படி சாத்தியம் என்று சபையோருக்கு விளக்க முடியுமா என்று கேட்டார் அதற்கு லக்ஷ்மணர் முனிவரே ரிஷிமுக பருவத்தில் மாதா சீதாவை தேடி அலைந்தபோது மாதாவால் வீசப்பட்ட அணிகலங்களை சுக்ரீவன் நமக்கு காட்டினார் அன்னையின் பாத அணிகலங்களைத் தவிர எனக்கு எதுவும் அடையாளம் காண முடியவில்லை காரணம் அன்னையின் பாதத்தை மட்டுமே பார்த்து நான் தினமும் வணங்குவேன் அதனால் பாத அணிகலங்களை மட்டுமே என்னால் அடையாளம் காண முடிந்தது எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்லை என்று கூறினார் மேலும் லக்ஷ்மணர் தொடர்ந்து பேசினார் வனவாசத்தின் போது ராமர் அண்ணாவும் சீதாதேவி அண்ணியும் இரவில் உறங்கும் போது நான் காவல் புரியும் நேரம் நித்ரா தேவி என்னை ஆட்கொள்ள வரும்போது நான் நித்ரா தேவியிடம் ஒரு வரம் கேட்டேன் என் அண்ணன் ராமரையும் என் சீதா தேவியையும் பாதுகாக்கவே நானும் என் அண்ணனோடு வனவாசம் வந்துள்ளேன் அதனால் எங்கள் வனவாசம் முடியும் வரை நீ என்னை ஆட்கொள்ளவே கூடாது இந்த வனவாசம் முடியும் வரை எனக்கு உறக்கமே வரக்கூடாது என்று வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் நித்ரா தேவியும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து எனக்கு பதினான்கு ஆண்டுகள் ஆட்கொள்ள மாட்டேன் என்று வரமளித்தாள் அதனால் எனக்கு உறக்கம் என்பதே இல்லாமல் இருந்தது மூன்றாவதாக எங்கள் குருநாதராகிய விஸ்வாமித்ரர் நம் உடல் சோர்வு அடையாமல் இருக்கவும் பசியை எடுக்காமல் இருக்கவும் பலா அதிபலா என்னும் மிக சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை எங்கள் இருவருக்கும் அவரது யாகம் வெற்றி பெற காவல் புரிந்ததற்காக உபதேசித்தார் அந்த பலா அதிபலா மந்திரத்தை தினமும் உச்சரித்தே எனக்கு பசி ஏற்படாமலும் உடல் சோர்வு அடையாமலும் பார்த்து கொண்டேன் என்று கூற சபையோர்கள் எல்லோரும் லக்ஷ்மணரை ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஸ்ரீ லக்ஷ்மணரின் ராம பக்தியை பார்த்து ஆஞ்சநேயர் அயர்ந்தே போய்விட்டார் ஸ்ரீ லக்ஷ்மணரின் ராம பக்தியை நினைத்து ராமர் அரியணையை விட்டு இறங்கி வந்து அவரை ஆறத் தழுவி கொண்டார் ராமர் பட்டாபிஷேகம் போது லக்ஷ்மணர் தூங்கி தூங்கி விழுந்தார் என்று ஒரு கதை இருக்கிறது அது ஏனென்றால் நித்ராதேவி பதினாலு ஆண்டுகள் லக்ஷ்மணரை ஆட்கொள்ளவில்லை அதனால் நித்ராதேவி ஸ்ரீராமர் ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகம் போது லக்ஷ்மணரை ஆட்கொண்டால் நாமும் லக்ஷ்மணரை போல் ராமர் மீது பக்தி செலுத்தி அவரை மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே सहस्रनाम तत्तुल्यं रामनाम वराणने